ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் சமாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தெரிக்க விட்ட பிரதமர் மோடி. பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அவரோட சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து சில பேரை பயங்கரமா பாராட்டி இருக்காரு. யார் அந்த சில பேர் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா, நம்ம இந்தியா தயாரித்த கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு வந்து இன்னைக்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இரவு பகலாக உழைத்த விஞ்ஞானிகளுக்கு, மருத்துவர்களுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த கொரோனா தடுப்புல வந்து இந்த இரண்டு மருந்துகள் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்ம நிர்பார், சுயசார்பு இந்தியால வந்து இந்த மருந்துகள், கொரோனா தடுப்பு மருந்துகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து அப்ரிசியேட் பண்ணிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பட்டைய கிளப்பிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின், ரெண்டு பேரையும் எதுக்காக அப்ரிசியேட் பண்றேன் அப்படின்னா, ரெண்டு பேரும் இன்னைக்கு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, பிரச்சாரத்தை வந்து எல்லா கட்சிகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக வந்து விடுதலை நோக்கி ஸ்டாலின் குரல் அப்படிங்கிற பெயர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. அதிமுக வந்து வெற்றி நடை போடும் தமிழகம் அப்படிங்கிற பெயர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த விளைச்சல் காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணும், அது சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரெண்டாவது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த வாட்டி திமுக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மாணவர்களுடைய கல்வி கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, ஸ்டாலினுக்கு ஷாக் தந்த தினகரன் நாளிதழ். என்ன காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் டிவிலே வந்து ஒரு விளம்பரம் வந்துச்சு. என்ன விளம்பரம் அப்படின்னா, வெற்றி நடைபோடும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக சன் டிவில வந்து விளம்பரம் வந்துச்சு. இதற்கு திமுக உடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள், திமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க. எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அவர்களை. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து முடியறதுக்குள்ள இன்னைக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை, தினகரன் நாளிதழ்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்திருக்கு. என்ன விளம்பரம் அப்படின்னா, அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விளம்பரம் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. இதுவும் திமுக உடைய தொண்டர்கள் இடையே வந்து ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. சோ நம்மளுடைய நாளிதழான தினகரன் நாளிதழ்ல இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் ஷாக் ஆயிருக்காராம். இது மூன்றாவது. நாலாவது என்ன அப்படின்னா, மாரிதாஸ் வந்து எப்பொழுது மறுபடியும் வீடியோ போட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியல் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னது பல பேருக்கு வந்து ஒரு ஏமாற்றமா போனுச்சு. அதுல ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக, ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவாக மாரிதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னது மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரு அப்செட்டை வந்து ஏற்படுத்திருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து களைப்பாக இருக்கிறேன், முதன்முறையாக சோர்வா இருக்கிற மாதிரி உணர்றேன், நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், மீண்டும் களத்துக்கு வரதும் வராம இருக்கிறதும் கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எப்போதும் போல தொடர்ச்சியாக நீங்க வீடியோ போடுங்க, மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக்கிருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து நாலு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்னும் ஒரு மூணு நாலு நாள்ல வந்து நடைபெறப்போது. இரண்டாவது டெஸ்ட்ல வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப மூன்றாவது டெஸ்ட்ல வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் அவர்களை இந்தியன் டீமுக்கான ஸ்குவாட்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய முன்னாள் கேப்டனாக இருந்த, இப்ப பிசிசிஐ உடைய சேர்மனாக இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி அவர்களுக்கு, தாதான் சொல்லுவோம் எல்லாருமே, அவருக்கு வந்து இதயத்துல வந்து இரண்டு அடைப்புகள் வந்து இருந்துச்சா, அந்த இரண்டு அடைப்புகளை வந்து அவசர சிகிச்சை மூலமாக அதை வந்து நீக்கம் பண்ணிருக்காங்க, அடைப்புகளை வந்து நீக்கம் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. விரைவில் உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.